சப்ஸ்கிரைபருக்கு மச்சான் இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸில் ஒரு வேற லெவல் விஷயம் வைக்கிஸ் பார்க்க போகிறோம். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கான வீடியோவில் நம்ம வந்து எப்படி ஒரு 80 சாங்கை மேக் பண்ணுறது அதை பற்றி தான் கைஸ் போட்டிருக்கோம். அதாவது நீங்கள் வந்து அந்த சாங்கை வந்து கேட்டுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட்டே வந்து அந்த சாங்கை போட்டிருப்பேன். சும்மா வேறு லெவலில் இருக்கும்ல, அப்படி இங்கே ஸ்பீக்கர் போட்டு கேட்ட மாதிரி இருக்கும். நீங்கள் ஹெட்செட் போட்டு கேட்டால்தான் அதுக்கான அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியும். நீங்கள் சாதாரணமாக ஃபோனில் கேட்டிங்கன்னா அது வரத்தே இல்லை, நீங்கள் அதுக்கு பார்க்காதே போயிடலாம். பட் ஹெட்செட் போட்டு பார்த்தீங்க உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஓகே, வாங்க வீடியோவில் போயிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து உங்கள் வந்து கைன் மாஸ்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது வந்து கைன் மாஸ்டர் கலர் எடிஷன், இந்த கைன் மாஸ்டர் பேர். இது வந்து நம்ம ஹாப்பி மூடு எப்பிக்கையிலே வந்து கிடைக்குது. நீங்கள் போய் சர்ச் பண்ணிங்கன்னா அது வந்து இருக்கும். இதை வந்து நீங்கள் வந்து ஏற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து மீடியா ப்ரௌசர் போங்க. மீடியா ப்ரௌசர் போய் அங்கே பேக்ரவுண்டை கிளிக் பண்ணுங்கள். பேக்ரவுண்டு உங்களுக்கு பிடிச்ச பேக்ரவுண்டு எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து இது எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த பேக்ரவுண்டே வச்சுக்கிறேன். இதை வந்து இப்போ நான் வந்து கொஞ்சம் ஒரு 20 seconds காய்ச்சி வைக்கிறேன். ஓகே, 20 seconds ஓகே, இது வந்து 20 seconds ஆயிடுச்சு. இப்போ நான் இதை 20 seconds வச்சோன்னே இதுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு லேயரை பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு வேண்டிய ஃபோட்டோ எதை வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். தட் இஸ் யுவர் சாய்ஸ். ஓகே, சரி, நம்ம கேமரா ஆர்ட்டு அது எங்கே இருக்கு பாருங்கள். இதை வந்து இப்படி பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு டெக்ஸ்ட் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் எதுக்கும் சும்மா 8D ஆடியோ பை சைபர் கேமர் அப்படின்னே போட்டுக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த பாட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். 8D ஆடியோ பை சைபர் கேமர். ஏன்னா இந்த வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும், அதனால ஓகே இந்த மாதிரி டெக்ஸ்ட்லாம் போட்டு லைட்டாக லென்த் ஆக்கலாம் அப்படின்னு தான் நான் பார்க்குறோம். ஓகே ஓகே, இதை எடுத்துக்கோங்க. இது நல்லாயிருக்கும், கியோ சான்ஸ் நல்லா யூனிக்காக இருக்கும். ஓகே, இதை வந்து வச்சாச்சு. இதை வந்து கொஞ்சம் நல்லா ஃபுல்லாக இது பண்ணி விடலாம். ஓகே, இதோட இன்ன நிமிஷம் ஃபேடு தந்துடலாம். ஓகே, இப்போ வந்து இந்த பிக்சரையும் கொஞ்சம் லாக் பண்ணிக்கலாம். ஓகே, எல்லாத்தையும் பண்ணியாச்சு. இதை வந்து நான் சும்மா தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் வேணாம்னா நீங்கள் பண்ண தேவையில்ல. சும்மா எனக்கு 8D ஆடியோ மட்டும் கேட்கணும், ஒரு பேக்ரவுண்ட் சும்மா வேணும்ல, அதுக்காக தான் கேஸ். ஓகே, இப்போ வந்து பார்க்கலாம். ஓகே, நல்லா தான் வந்திருக்கேன். ஓகே, இப்போ வந்து ஆடியோ அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேண்டிய பாட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து கார்ட்டூன் ஆன் அண்ட் ஃபீட் பை டேனியல் லெவி இந்த பாட்டு தான் வந்து நான் எடுத்திருக்கேன். இதுதான் அந்த என்ன பாட்டு இதுங்க, உங்களுக்கு ரன் பண்ணி காட்ட பாருங்களேன். இந்த மாதிரி ஒரு பண்ணிங்க இந்த பாட்டு. இது வந்து ப்ளஸ் அனுப்பிங்கன்னா இந்த பாட்டு உங்களுக்கு வந்துடும். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த 3 dot பட்டனை கிளிக் பண்ணுங்கள். டூப்ளிகேட் அப்படின்னு இருக்கும். இதே மாதிரி ஒரு பாட்டு வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். இப்போ வந்து இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கம்ப்ரஸர் அப்படின்னு இருக்கும், இதை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஃபுல்லாக அப் பண்ணிடுங்க. இப்போ டிக் தந்துடுங்க. திரும்ப கீழே வாங்க, இங்கே இருக்கும். இதில் கம்ப்ரஸர் ஆன் பண்ணுங்க, இதில் ஃபுல்லாக டவுன் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை இதுக்கு மேலே ஸ்டெப்பே இருக்குது. இதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா, ஒரு 5-5 seconds நீங்கள் முழு பாட்டும் பண்ணிங்கன்னா 5-5 seconds தான் பண்ணணும். 5-5 seconds நீங்கள் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவாக மார்க்னால் ஒன்றும் இல்லை, கரெக்டாக இது இந்த மாதிரி 10 seconds வந்தோடனே அதுக்கு மேலே கிளிக் பண்ணால் போதும். அந்த ஒரு வயலட் கலரில் வந்துடும். அது நிறைய பேருக்கு தெரியும், கைன் மாஸ்டர் யூஸ் பண்ணுறோம் தெரியும், அவங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, இந்த மாதிரி பண்ணிகிட்டே வரணும். கரெக்டாக 20 நான் 20 தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, 20 தான் இது நம்மளுக்கே தெரியும். அடுத்து இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வால்யூம் மேனில் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதில் போய் கரெக்டாக நம்ம மார்க் பண்ண இடத்துல ஃபுல்லாக இந்த வால்யூம் வந்து அப் பண்ணுங்கள். திரும்ப இங்கே 10 seconds வந்தோடனே இந்த வால்யூம் மேனில் டவுன் பண்ணுங்கள். இதை டவுன் பண்ணுன்னா 15 வந்து திரும்ப அப் பண்ணுங்கள். இதே மாதிரி ப்ராசஸ் வந்து நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கும். கரெக்டாக 20 seconds வரும்போது கீழே டவுன் பண்ணிவிட்ருங்க. அது வந்து இது வந்து அப்படியே ரிவர்ஸாக வந்து நீங்கள் பண்ணணும் கைஸ். இப்போ 5 வந்தோடனே இதை வந்து ஃபுல்லாக நீங்கள் டவுன் பண்ணிடணும். இப்போ இதோட 10 வந்தோடனே இதை ஃபுல்லாக நீங்கள் வந்து அப் பண்ணணும். அதே மாதிரி தான் பண்ணணும். நான் 20 seconds தான் பண்ணுறாதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஈஸி தான், லைட்டாக கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும். அவ்வளோதான் கைஸ். இதோட உங்கள் கைன் மாஸ்டரில் நீங்கள் வந்து 80 சாங் ரெடி பண்ணிட்டீங்க. ஃபஸ்ட்டு கேட்டிங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த சாங்கை கேட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஆனால் இப்போ வந்து உங்கள் 80 சாங் வந்து வந்துச்சு. இப்போ வந்து இது அவ்வளோதான் பண்ணியாச்சு. அவ்வளோதான் கைஸ், உங்கள் 80 சாங் வந்து இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. சும்மா வேறு லெவலில் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு மட்டும் லைக் பண்ணுங்கள், பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சைபர் கேம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணலாம் கைஸ். ஓகே, இதுக்கு வந்து ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்ருங்க. லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் தட்டி விட்ருங்க. ஓகே, அவ்வளோதான், பாய், ஹட்ஸ் ஆஃப்.